Hi all, welcome to exam studies and updates. So last video la nama aptitude la quantitative aptitude kila enna na topics alla varum enna na topics la irukka subtopics la appdin solittu paathom. So in the video la verbal aptitude and non verbal aptitude pathi paakalam. So enna na subtopics la irukku abingiradha paakalam. So reasoning, so verbal appdin eduthutona full and full english cover pannadhu appdin solittu paathom. So non verbal appdina reasoning topics ellame non verbal la varum. So enna na appdina verbal reasoning, logical reasoning, non verbal reasoning, analytical reasoning அப்படினு சொல்லிட்டு நாலா பிரிச்சிருக்காங்க. சோ வெர்பல் அப்படினு எடுத்துட்டோம்னா அனலஜி டாபிக்ஸ் வரும், கிளாசிஃபிகேஷன் அண்ட் சீரிஸ், கோடிங் அண்ட் டிகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் டெஸ்ட், கியூப் அண்ட் டைஸ், கிளாக் அண்ட் கேலண்டர், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். சோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் வந்து நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயே வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஏஜஸ் வந்து ரொம்ப கேட்பாங்க. அதே மாதிரி வெர்பல் ரீசனிங்லேயும் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அனலஜி, அதோடைய கிளாசிஃபிகேஷன், கோடிங் டிகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் டெஸ்ட்டு, டைரக்ஷன் இருக்குல்ல லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி, கியூப் அண்ட் டைஸ், கிளாக் அண்ட் கேலண்டர், ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஸோ நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிலாஜிசம் டாபிக்ஸை. ஸோ சிலாஜிசம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் அது வருது. ஸோ வென் டயக்ராம், ஸோ சிலாஜிசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாதி வென் டயக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிலாஜிசம்லேயே வந்து கொஸ்டின் கேட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூஷன் ரைட்டா அப்படிங்கிறதும் கேட்பாங்க. அதே மாதிரி வென் டயக்ராம் போட்டு நம்மளாவே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்பாங்க. அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ், ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க, டூ ஆர் த்ரீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதனுடைய கன்க்ளூஷனும் கொடுத்துருவாங்க. அது கரெக்டாக ராங்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்டாக இருந்தால் ஏ ஒன்லி கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா நெய்தர் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ். ஸோ இது வந்து தனியாக வீடியோவில் பார்க்கும்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அனலைட்டிக்கல் ரீசனிங், அனலைட்டிக்கல் ரீசனிங்கில் இன்இக்வாலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில்ஸ். ஸோ இதில் உள்ள முக்கால்வாசி டாபிக்ஸ் வந்து நம்ம முன்னாடியே வந்து படித்ததாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ஒன் டைம் இந்த மாதிரி ரைட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போதும் நம்ம வந்து ஈஸியாக கவர் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளோதான் நான் வெர்பல் ஆப்டிடியூட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்பல் ஆப்டிடியூட் பற்றி பார்க்கலாம். ஸோ வெர்பல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே வந்து இங்கிலீஷ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ இந்த பேங்கிங் எக்ஸாம் இதுக்கெல்லாம் வந்து வெர்பல் ஆப்டிடியூட் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்பாட்டிங் எரர்ஸ் இருக்கு, ஆன்டனிம்ஸ், ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு, ஆர்டரிங் ஆஃப் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இதை நீங்கள் வந்து வேறு எந்த மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிறது கேட்பாங்க, ஆர்டரிங் ஆஃப் சென்டென்சஸ், க்ளோஷர் டெஸ்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட்ஸ், சேஞ்சஸ் ஆஃப் வாய்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி, வெர்பல் அனலாஜிஸ், ரூல்ஸ் ஃபார் டென்சஸ் அண்ட் ப்ரிபோசிஷன், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், சினானிம்ஸ், செலக்டிங் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சென்டென்ஸ் கரெக்ஷன், கம்ப்ளீட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேராகிராஃப் ஃபார்மேஷன், காம்ப்ரிஹென்ஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சேஞ்ச் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதெல்லாமே வந்து இங்கிலீஷுக்கு கீழே வரும். ஸோ இங்கிலீஷ் கீழே, ஸோ இதெல்லாமே வந்து இங்கிலீஷ் கீழே வரும். ஸோ இதெல்லாமே வந்து கவர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சாதான் வந்து கஷ்டம். ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்டிடியூட்ஸில் ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துட்டும் போது இந்த மூணு ஆப்டிடியூட் தான் இருக்குது, வெர்பல், நான் வெர்பல் அண்ட் குவான்டிடேட்டிவ். ஸோ பார்க்க வந்து பெருசாக இருந்தாலும் அதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.